வெல்கம் டு தில்லை சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி. இந்த பருப்பு பொடியை 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் 800 கிராம், பட்டை மிளகாய் 200 கிராம், பொட்டுக்கடலை 500 கிராம், முழுப்பூண்டு 2, கல் உப்பு 4 டீஸ்பூன். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு மிளகாய் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு, அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. 2 முழுப்பூண்டையும் தோல் உரித்து வறுத்துக்கோங்க. கலர் மாறினதும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். கல் உப்பு சூடானதும் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. முழு தேங்காய் நறுக்கி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட திருவுன தேங்காய் இருந்தால் இதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. தேங்காயில் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கலர் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பாத்திரத்தில் எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் நல்லா கலந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்ச பொடியை சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நைஸாக அரைப்படாமல் இருக்கிற பொடியை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிறோம். நம்மளோட பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் பருப்பு பொடியை சேர்த்துக்கோங்க. அதில் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். கிரேவி இல்லாத நேரத்தில் பருப்பு பொடி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.